வாங்க இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள்கள் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா ஃபஸ்ட்டு ஒரு கடையில் எண்ணெய் விட்டு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் நல்லா போட்டு தாளித்து விடுங்க இது நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூனுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளி போட போகிறோம் தக்காளியை நல்லா போட்டு வதக்கிக்குங்க இது கொஞ்சம் வந்து நல்லா லைட் கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்குங்க நம்ம இது வந்து இப்போது தக்காளி தொக்கு மாதிரி நல்லா வதக்கிட்டு கூட வந்துட்டு உப்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது கூட வந்துட்டு நீங்கள் சாட் மசாலா வச்சுருந்திங்கன்னா அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க அதாவது நம்ம சனா மசாலாக்குள்ளே ஆட் பண்ணுவோம் இல்லையா அதுவும் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா மூடி போட்டு மூடி கொதிக்க விட போகிறோம் ஸோ ஏன்னா மசாலா எல்லாம் வாசனைலாம் எல்லாம் போகிறதுக்காக கொதிக்க விட போகிறோம் ஒன்ஸ் இது வந்து நல்லா கொதித்து வந்தோன்ன பார்த்திங்கன்னா ஆயில் வந்து பிரிஞ்சு வரும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ மூடி போட்டு மூடிடலாம் ஸோ இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அதிக அளவில் வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் கிடைக்கும் ஸோ இது குழந்தைங்களாம் யூஸ்வலாக வந்து எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும் நான் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் கிராம் வந்து பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன் இதை நல்லா கியூப் மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்குங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த கலவையில் கொஞ்சோண்டு முந்திரி போட்டு நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு கொஞ்சம் குறை குறைப்பா வேணும்னா குறை குறைப்பா கூட அரைச்சி எடுத்துக்கோங்க என்னால் நல்ல இப்போ பேஸ்ட் மாதிரி பண்ணிருக்கேன் இப்போ இதை நம்ம தாளித்து விட்டுக்கலாம் ஒரு கடாயில் சும்மா ரெண்டு க்யூப் வந்து பட்டர் போட்டிருக்கேன் அது கூட பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் போட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்குற இந்த கலவை எடுத்து அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நம்ம இதில் ஆல்ரெடி மசாலாலாம் ஆட் பண்ணதுனால ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு பாயில் வந்த பிறகு நம்ம வச்சுருக்கிற அந்த பன்னீர் க்யூப்ஸை இது கூட போட்டு கலக்கி விட்டுருங்க ஆக்சுவலி நான் பன்னீர் யூஸ்லாம் வந்து எதுவும் வந்து சீசனிங் பண்ணிலாம் போட மாட்டேன் டைரெக்டாக போட்டுருவேன் அப்போ தான் நமக்கு நல்லா மெது மெதுன்னு இருக்கும் ரெண்டாவது இந்த பன்னீர் மட் பட்டர் மசா மசாலா இல்லையா அந்த மசாலாவும் அதுக்குள்ளே நல்லா ஊறி சூப்பராக இருக்கும் இப்போது கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி எடுத்து அதை நல்லா உள்ளங்கையில் வச்சு கசக்கி நல்லா இது மேலே தூவி விடுங்க அதுக்கப்புறம் நான் கொத்தமல்லி கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் எடுத்து இதுக்குள்ளே தூவி விட்ருங்க ஸோ சூடான சுவையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஸோ இதுக்கு வந்து நீங்கள் பரோட்டா இல்லை சப்பாத்தி நான் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் நாளைக்கான வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைன்னு நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ